மைத்தமிழ் மூவில இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி ரிவ்வியூ பண்ண போகிறோம்னா மந்த்ரா வீரபாண்டியன் டைரக்ஷனில் வந்த மதிமாறன் படத்தை பற்றி தான் ரிவியூ பண்ண போகிறோம் இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் அக்கா தம்பின்னு ரெண்டு பேரும் வந்து ஒரே டைமில் பிறக்கிறாங்க அதில் வந்து தம்பி வந்து வளர முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது அதனால் என்ன ஆகுதுன்னா பர்த்டே அவரால் வளர முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன டிசீஸ் ப்ராப்ளம் இருக்குது ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா அவர் சொசைட்டியில் எந்த அளவுக்கு வந்து பாடி ஷேமிங் நிறைய அவமானங்கள்லாம் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஏம் என்னென்னா அவர் அவங்க அப்பா மாதிரியே ஒரு போஸ்ட்மேன் ஆகணும்னு ஆசைப்படாது இந்த அவமானங்கள் மத்தியில் அவர் போஸ்ட்மேன் ஆனாரா இந்த பிரச்சனையை தாண்டி அவங்க குடும்பம் கடைசி வரைக்கும் இருந்தா தான் படத்துடைய மீதி கதை இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா வெங்கட் செங்குட்டுவன் எம் எஸ் பாஸ்கர் இவானா ஆடுகளம் நரேன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எங்கேருந்து ஓப்பனிங் ஆகுதுன்னா வில்லனோட வந்து ஓப்பன் ஆகுது அதாவது வில்லன் வந்து வெட்டிக்கிட்டு இருப்பாரு அதாவது ஒரு மனுஷனோட உடல் அங்கங்கே இருப்பாரு அதுலேருந்து கதை ஓப்பன் ஆகி எம் எஸ் பாஸ்கர் அவங்களோட ஃபேமிலியிலேருந்து படிப்படியாக வந்து அவங்க பையன் வந்து அவங்க அப்பா மாதிரி போஸ்ட் மேனானோ ஆசைப்படுற சீன்ஸ் எல்லாம் வந்து படத்தில் வந்து நல்லா அழகாகவே வந்து காமிச்சிருப்பாங்க அவர் குள்ளமாக இருக்கிறதா இந்த சொசைட்டியில் என்ன பிரச்சனைலாம் ஏற்படுது அதை தாண்டி அவங்க அப்பா அதை வந்து எந்தளவுக்கு பாசிட்டிவாக வந்து அவங்க பையன் கிட்ட சொல்கிற விஷயம் வரைக்குமே படத்தில் வந்து ரொம்பவே அழகாகவே காமிச்சிருப்பாங்க விஷுவலில் இந்த உயரத்தினால் வந்து அவர் லைஃப்பில் எந்த அளவுக்கு அவமானங்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயத்த படத்தில் ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கரோட ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா கம்யூனிஸ்ட் ஏன் சாமி கும்பிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை வந்து மக்கள் வந்து ஒரு சில இடங்களில் வந்து சொல்லியிருப்பாங்க அதை வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்பார் நீ கம்யூனிஸ்ட் நீ ஏன் சாமி கும்பிட்றேன் அப்படின்னு கேட்பாரு அதுக்கு வந்து எம்எஸ் பாஸ்கரை வந்து ஒரு தெளிவான வந்து ஒரு எக்ஸ்ப்ளேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று கொடுத்துருப்பாரு அது அந்த படத்தில் வந்து ரொம்பவே வந்து இப்போ சொன்னால் அது ஸ்பாய்லர் ஆகும் பட் அது படத்தில் வந்து ரொம்பவே வந்து ஒரு மாசிவான சீனியர் சொல்லுவேன் அடுத்த இந்த படத்தில் இவனோட ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா தொடர்ந்து ஹீரோயின்ஸாக நடிக்காமல் கதை ஓரியன்ட் ஃபிலிம்ஸாக நிறைய வந்து சூஸ் பண்ணி நடிக்கிறாங்க அந்த வரிசையில் இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல படமாகவே அமைஞ்சிருக்கும் ஸோ இவனா வந்து இந்த படத்தில் வந்து இந்த ஹீரோவுக்கு வந்து அக்காவும் நடிச்சிருப்பாங்க இவங்க வந்து ஒரு ஃபேமிலி கேரக்டர்னால அந்த கேரக்டருக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போகணுமோ அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு அழகாகவே நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்ச வெங்கட் செங்கோட்டோட கேரக்டரை பற்றி சொல்லணும்னா எந்த ஒரு இடத்துலையும் அவரோட கான்ஃபிடென்ட்டை லாஸ் லாஸ் பண்ணாமல் நடிச்சிருப்பார் ஏன்னா ஒரு முதல் முறையாக நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு குள்ளமாக இருக்கிற ஹீரோ அதுவும் வந்து ஹீரோனாலே நம்ம எப்படி பார்த்துருப்போம் ஒரு மாசான லுக்கில் பார்த்துருப்போம் அந்த ஹீரோக்கு ஒரு பேக்ரவுண்ட் சாங் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்து தான் தமிழ் சினிமாவில் இது இருக்கும் ஹீரோஸ்லாம் பார்த்துருப்போம் ஆனால் இந்த டைமில் வந்து ஒரு சின்ன ஹீரோ அந்த ஹீரோக்கான மாடுலேஷன் என்ன இருக்கும் அந்த ஹீரோவால் என்ன பண்ண முடியுன்ற விஷயத்த படத்தில் வந்து எந்த ஒரு சினிமாட்டிக் மாஸ் எந்த ஒரு எலமெண்ட்டும் இல்லாமல் நார்மலாக லைஃப்பில் ஒரு குலமான இருக்கிறவரை எந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணுறாரு எந்த மாதிரி விஷயங்களை தாண்டி அவர் வாழ்க்கையை ஜெயிக்கிறான்ற விஷயத்த படத்தில் இந்த கேரக்டர் மூலிமா அழகாகவும் நடித்தப்ப டேரக்டர் நல்லாவே இந்த கேரக்டர் டிசைனும் பண்ணியிருப்பாரு இந்த படத்தில் வெங்கட் செங்கோட்டனுக்கு ஜோடியாக வந்து ஆராதையான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து இந்த படத்துக்கு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அந்த போலீஸ் கேரக்டருக்கான கேரக்டர் நேமையும் வந்து டேரக்டர் நல்லாவே சூஸ் பண்ணுறோம் அந்த கேரக்டர் நேம் வந்து பிரபாவதின்னு சொல்லியிருப்பாரு டேரக்டரோட ஒர்க்கை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் ஒரு ஒரு கேரக்டருக்கான நேம்ஸையும் வந்து ஈஸியாக வந்து மக்களுக்கு வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி இந்த நேம் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கின்ற விஷயத்தை நேம் மூலியமாகவே வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அந்த பிரபாவதி கேரக்டரை பண்ணவங்க வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பாங்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடக்கிற சின்ன சின்ன க்யூட் மூமெண்ட்டையும் வந்து நல்லாவே காமிச்சிருப்பாங்க எந்த ஒரு இடத்துல அந்த ஓவராக தெரியாமல் இந்த டைமில் வந்து நம்ம ஒருத்தவங்களை பார்த்தா எந்தளவுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு குள்ளமாக இருக்கிறவரும் ஒருத்தர் ஹைட்டாக இருக்கிற பொண்ணு எந்தளவுக்கு லவ் பண்ணுவாங்க அந்த லவ்வில் வந்து சுற்றி இருக்கிறவங்கள எப்படி பேசுவாங்க அதை தாண்டி அவங்க ரெண்டு பேர் எப்படி ஒன்றா இருக்கிற விஷயத்தெல்லாம் படத்தில் அந்த சீன்ஸ் மூலயமா நல்லாவே கன்வே பண்ணியிருப்பாங்க அது பார்க்குறப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியக்கூடிய ஒரு சீனாகவும் அமைஞ்சிருந்தது படத்தில் இந்த படத்தில் இன்னொரு போலீஸ் கேரக்டர் பண்ண சுதர்ஷன் அவர்களை பற்றி சொல்லலாம் இவர் வந்து இந்த கேரக்டரில் ஃபுல்லாகவே ஃபுல் அது ஒரு முன்கோவக்காரர் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தெளிவாக பண்ணாமல் எல்லாமே அறுக்கறையாகவே பண்ணிகிட்டு போயிருப்பார் இவரோட கேரக்டர் வந்து கடைசி வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் இறங்காமல் கடைசி வரைக்கும் இது எல்லாத்தையும் அரகுறையாக பண்ணிட்டு போய் கடைசியில் வந்து கலாய்க்கிற மாதிரி ஒரு டைலாக முடிச்சு இவரோட கேரக்டர் வந்து முடிச்சிருப்பாங்க அதை சொன்னாலும் ஸ்பாயிலர் ஆகிடும் அடுத்ததாக வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஆடுகள நரேன் வந்து யூஸ்வலாக பண்ணுற போலீஸ் கேரக்டர் மாதிரி இந்த படத்துலையும் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணிருக்காரு அவரோட போலீஸ் கேரக்டர் எப்போ வேணும் பண்ணாலுமே அந்த கேரக்டருக்கு வந்து அவர் ஆப்டாக வந்து செட் ஆகிடுவார் இந்த படத்தையும் அவர் போலீஸ் கேரக்டர் வந்து பேசும் பொருளாகவே அமைஞ்சிருக்கும் ஏன்னா எல்லா படத்திலையும் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து நல்லா பண்ணுவார் இந்த படத்துலேயும் வந்து நல்லா பண்ணியிருப்பார் இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸை பற்றி சொல்ல இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கினா இந்த படத்தோட கதை சூஸ் பண்ண கேஸ்டிங்கு இந்த பட படத்தில் வர கேரக்டர்ஸோட நேம்ஸ்லாம் வந்து நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அது பெரிய ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு இந்த படத்தோட சினிமோகிராஃபியை பற்றி சொல்லணும்னா எம்எஸ் பாஸ்கரை வந்து சைக்கிளில் போவார் அப்போ சைக்கிளில் போகிறப்போ ரெண்டு பட்டர்ஃப்ளை வந்து அவரை கிராஸ் பண்ணி போவோம் இந்த பர்டிகுலர் சீனை பற்றி சொல்லணும்னா படத்தில் வந்து அவங்க ரெண்டு பசங்களுக்கு பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் பொண்ணு வந்து நல்லா படிக்கட்டும்ன்ற ஒரு விஷயம் தான் பையனும் படிக்கணுன்ற விஷயத்த பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாரு இதில் வந்து அவங்க பொண்ணுக்கு படிப்புக்கு சேவான எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க அப்பா பண்ணுவார் ஏன்னா ஊரில் வந்து எதுக்கு பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற நான் வேலைக்கு அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மீறி அவர் படிக்க வைப்பார் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணுவார் இன்னொரு பக்கம் வந்து ஹீரோ வந்து அதாவது வெங்கட் செங்குட்டோன் வந்து என்ன சொல்லுவார்னா அவங்க அப்பா மாதிரி போஸ்ட் மேனாகனு ஆசைப்படாது அவரோட ஆசையை வந்து கடைசியில் நிறைவேற மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில் வர எடிட்டிங் சினிமாகிராஃபியில் இந்த படத்துக்கு வந்து நல்லாவே அமைஞ்சிருக்கு இந்த படத்தை வந்து இந்த பாடி ஷேமிங் சொசைட்டியில் இருக்கிற ஒரு சில என்ன பாடி ஷேமிங்னால் என்னென்ன பிரச்சனை ஏற்படுது அதனால் ஒருத்தரோட மனநிலை எந்தளவுக்கு பாதிக்கப்படுது அதை தாண்டி எப்படி நம்ம ஜெயிக்கணுன்ற விஷயத்த இந்த படம் மூலயமா தெளிவாக சொல்லியிருப்பாங்க இந்த படத்தை மியூசிக்கை பற்றி சொல்லலாம் கார்த்திக் ராஜா போகிறது தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கார் எப்பவுமே மியூசிக்கை பற்றி சொல்லணும்னா ஒரு ஹீரோவுக்கு முடிஞ்சளவுக்கு வந்து அந்த ஹீரோயமுக்காக ஹீரோ ஒருத்தர் வராரு வில்லன் ஒருத்தர் வராருன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கை வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஓவர் ஹைப்பாக வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க பட் இந்த படத்தில் தேவையான அளவு மட்டும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜிவி வாய்ஸில் வந்து ஒரு சாங் ஒன்று வரும் அந்த சாங் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவே அமைஞ்சிருக்கும் ஒரு வேளை ஜிவியோட வாய்ஸ் இருக்கா அந்த மேஜிக் வந்து அங்கே கிரியேட்டாக இருக்கான்னு தெரியல விஷுவலாம் அதுக்கேற்ற மாதிரி ஆப்டாக கிரியேட்டாக இருக்குது இந்த படத்துக்கு மியூசிக் ஒரு ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு இந்த படத்தை இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும்னா இப்போ ரீசெண்ட் டைம்லேயும் வந்து சரி அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே இந்த கடுகு சிறுத்தாலாம் காரம் குறையாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தரை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்காக இந்த டயலாக்ஸை வந்து இப்போ காலப்போக்கில் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டயலாக் வந்து ஒரு அதுவும் ஒரு குள்ளமாக இருக்கிறத பற்றி நம்ம வந்து ஓவராக படித்தாலும் சரி அவர் ஏதோ ஒரு விஷயத்தை பெருசாக அச்சீவ் பண்ணாலும் சரி இந்த டயலாக் அவர் பெருமபத்துறன்ற பேர் நிறைய பேர் வந்து சொல்லிடுவாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டம் ஏற்படுற விஷயத்தை படத்தில் ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து டேரக்டர் வந்து நல்லாவே பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் இந்த படம் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி நைந்து வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது ஸோ படத்தை எல்லாமே கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட நல்ல படத்தோட ரிவியூட வரும் மாதிரி உங்களுக்கு விட போகிறது நான் உங்க விஜய் டானி ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு மறக்காம மை தமிழ் மூவியை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம இந்த பெல்லைக்கனும் க்ளிக் பண்ணுங்கள்